ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது மண் இல்லை, டீ தூள். இது வந்து முட்டை ஓடு. நாங்கள் வர்ற வழியில் ஒரு சின்ன ஷாப்பில் வந்து இது கேட்டு வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம கார்டனுக்கு வந்து செலவு இல்லாமல் ஒரு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டைத்தூளையும் டீ தூளையும் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஹோட்டல்ஸ்லாம் அவங்க தூக்கி போடுவாங்க, கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் நான் வெயிலில் போட்டு வச்சுருவேன். அப்புறமா வந்து நம்ம ஏதாவது ஒன்று வச்சு நல்லா தட்டிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் பவுடர் மாதிரி இந்த எக்ஷெல்ஸை பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோம்னா ஒரு பவுடர் கிடைக்கும். அதை ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம எல்லா செடிக்கும் போட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து ரோசஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும், கலர் நல்லாயிருக்கும். கால்சியம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்காமல் ஒரு வீணாக போகிற ஒரு இதிலிருந்தே ஒரு உரம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி வெயிலில் போட்டுட்ருவேன். ஒரு 2 டேஸ் அப்படியே இருந்த பின்னாடி தான் நான் ரெடி பண்ணணும், இல்லைன்னா அதில் புழு மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வந்துடும். அந்த முட்டையோட அந்த எல்லோ ஒயிட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து டீயோட அந்த வேஸ்ட்டையும் வந்து நான் பக்கத்துலேயே வந்து வெயிலில் போட்டு விட்டுருக்கேன். அதுவும் ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காஞ்ச பின்னாடி தான் நம்ம எடுத்து அதை ஒரு கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். பாருங்க, இது நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு முட்டை ஓடு சம்டைம்ஸ் வந்து கையில் குத்திரும். அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம், கழுவி தேய்ச்சி எடுக்கணும். அப்புறம் தரையில் எடுத்து போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு க்ளவுஸ் போட்டுருங்க. பக்கத்தில் பாருங்கள், டீத்தூள் காய போட்டிருக்கேன். இதை ரெண்டையும் ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக வளரும். ரொம்ப ஈஸியான ஒரு உரம், நம்ம வந்து செலவில்லாமல் வந்து வாங்கி போட்டுடலாம். பாருங்கள், இந்த டீத்தூள் கொஞ்சம் ஃபஸ்ட் லேயரில் காஞ்சிருச்சு, இப்போது அடியில் இருக்கிற லேயர்லாம் இன்னும் ஈரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இப்படி கலக்கி கலக்கி விட்டோம்னா ஒரு 2 டேஸ் காஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணால் பூச்சி எதுவும் வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை ஓடும் இந்த டீ தூளுமே நம்ம வந்து ஒரு கார்டனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கும், அவங்க கேட்டால் அதை வந்து தூக்கி போடுறது தானே, கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால வெயிலும் நல்லா அடிக்குது, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காயவும் செஞ்சிடும். நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 கை அளவுக்கு வந்து எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நம்ம வெளியே வாங்கி போடுற உரமே அவசியம் இருக்காது. என் பொண்ணும் நம்ம மேலேருந்து ட்ரோன் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் காய் போடுறத போய் மேலே போய் எடுத்து போட்டிருக்கா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.